ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆண்களுக்கான வீடியோ தான். அதாவது ஆண்களுக்கான ஆணுறுப்பு பற்றின வீடியோ. அதாவது அவங்க பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு எரெக்ஷனே இருக்க மாட்டேங்குது, ஆணுறுப்பு விரைப்புத்தன்மையாக இருக்க மாட்டேங்குது, அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, உடனே போயிடுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ இந்த விரைப்புத்தன்மை வந்து நிறைய நேரம் இருக்கணும், இந்த விரைப்புத்தன்மை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் டேப்லெட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நேரம் மட்டும் அது ரிசல்ட் கொடுத்தாலும் அதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீட்டிலே கிடைக்கக்கூடிய சில எளிய உணவுப் பொருட்கள் மூலமாக இந்த ஆணுறுப்புக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கலாம். ஸோ இந்த ரத்த ஓட்டத்தை அதிகரித்தோம் அப்படின்னாலே விரைப்புத்தன்மை நல்லாவே இருக்கும். ஸோ இந்த விரைப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஒரு 10 எளிய உணவுப் பொருட்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சமையலுக்கு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆனியன் தான், அதாவது பெரிய வெங்காயம். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்னாக்கா அதை பெருசு பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது அதோடய வீரியத்தை அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி வந்து நீங்கள் வந்து வெங்காயம் வந்து உங்களோட ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட். கேரட் பார்த்திங்க அப்படின்னா விந்துக்களோட மொட்டிலிட்டியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதாவது மொட்டிலிட்டியை அப்படின்னா வேகம். ஸோ விந்தணுக்கள் வந்து வேகமாக நீந்தி கருமுட்டையை வந்து அடைகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கேரட். ஸோ டெய்லி வந்து கேரட் எடுத்துக்கோங்க. கேரட் வந்து ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கும் மொட்டிலிட்டியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து நீங்கள் அப்படியே பச்சையாக கூட சாப்பிட்லாம், அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி டெய்லி ஒரு கேரட் சும்மா அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அம்மா தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம். பாதாமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிங், சிலினியம், விட்டமின் இ போன்ற சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹெல்த்தியான இன்டர்கோர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெனிஸ் எராக்ஷனுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நைட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 பாதாம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்ச உடனே இந்த பாதாமை வந்து சாப்பிட்ருங்க. இது உங்களோட இன்டர்கோர்ஸ்க்கு, ஹெல்த்தி இன்டர்கோர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று தான். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பூண்டு. பூண்டில் பார்த்திங்க அப்படின்னா அலசின் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆணுறுப்பை பெரிது பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெனிஸ் எராக்ஷன் வந்து அதிக நேரம் இருக்கிறதுக்கு, அதாவது விரைப்புத்தன்மை வந்து அதிக நேரம் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆணுறுப்பு தேவை, ஆணுறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை வந்து கொடுக்கறதுக்கு பூண்டு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி வந்து பூண்டு வந்து உங்களோட சாப்பாட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வாரத்தில் 2 நாளாச்சும் பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னாக்கா ஒமேகா 3 உணவுகள். அதாவது ஒமேகா 3 உணவுகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபிஷ்லலாம் இருக்குது. ஃபிஷ்ல அதாவது சால் மீன், மத்தி மீன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மத்தி மீன், இறால், அதுக்கப்புறமா பிராக்லி, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒமேகா 3 வந்து நிறையவே இருக்குது. இது வந்து நார்மலாகவே ஆண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆணுறுப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி ஒமேகா 3 உணவுகள் சேர்த்துக்கோங்க. இதுவும் வந்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்டர்கோர்ஸில் உச்சமடைதலுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒமேகா 3 உணவுகள், அதாவது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னும்போது அடிக்கடி வந்து இந்த மத்தி மீன், இறால் மீன்லாம் வந்து வீக்லி வந்து 2x or 3x வந்து உங்கள் சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா விட்டமின் B3 உள்ள உணவுகள். ஸோ இந்த விட்டமின் B3 உள்ள உணவுகள் வந்து இரத்த ஓட்டத்தை, அதாவது பென்னிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது அப்படின்னும்போது அங்கே வந்துட்டு ஆணுறுப்பு விரைப்புத்தன்மைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விட்டமின் B3 எதிரெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஈரலில் இருக்குது, அதுக்கப்புறமா பீஃபில் இருக்குது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னும் போது பீஃப், அதுக்கப்புறக்கு சிக்கன் ஈரல், இந்த ரெண்டு வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஷ்ரூம், பீனட், பீன்ஸ், அதாவது க்ரீன் பீன்ஸ், அவகோடா, இதிலெல்லாம் வந்து விட்டமின் B3 நிறையவே இருக்குது. இன்னொன்று வந்துட்டு மாதுளை. மாதுளை பார்த்திங்க அப்படின்னா ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆணுறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கும். ஸோ இரத்த ஓட்டம் அதிகரிக்குது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காகவே விரைப்புத்தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கு மாதுளை ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீக்லி வந்துட்டு 3x மாதுளை ஜூஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் டெய்லியும் வந்து மாதுளை ஜூஸ் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது, விரைப்புத்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்னீஷியம் உள்ள உணவுப் பொருட்கள். அதாவது இந்த மெக்னீஷியம் உள்ள உணவுப் பொருட்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் டார்க் சாக்லேட் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு பனானா எடுத்துக்கோங்க. அப்புறமா பீனட், பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் பம்கின் சீடு. பம்கின் சீடு வந்து ஏற்கனவே உள்ள ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். இது வந்து நீங்கள் அரைச்சி பொடி பண்ணி வச்சுட்டு
பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பச்சையாக கூட பம்ப்கின் சீடு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு உங்களோட ஆணுறுப்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் பார்த்திங்க அப்படின்னா மக்னீஷியம் வந்துட்டு டெஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக சுரக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ டெஸ்ட்ரோஜன் அதிகரிக்குது அப்படின்போது உங்களோட ஆண்மையும் வந்து அதிகரிக்கும், விரைப்புத்தன்மையும் அதிகரிக்கும். நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி. இஞ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம், மெக்னீஷியம், விட்டமின் B6 எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர் கோஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் இந்த இஞ்சி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஆண்மையை அதிகரித்து உங்களோட விரைப்புத்தன்மைக்கு இஞ்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடிக்கடி வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரேடியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இல்லை, டெய்லி வந்து அந்த மாதிரி பொருட்கள் வந்து இதெல்லாம் பொருட்கள்லையும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டாச்சும் டெய்லி உங்கள் சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே உங்களோட பென்னிஸ்க்கு அதாவது ஆணுறுப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கவுண்ட்ஸ், உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளர்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பை.